எதிர்பாராத ஏழு அதிசய யோகா வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். கோச்சார ரீதியாக கிரகங்கள் புதனோட கூடிய செவ்வாயும் செவ்வாயோட கூடிய சுக்கிரனும் இந்த மூணு கிரகங்களும் முக்கட்டு கிரகங்கள். இந்த தேவகுரு அணியின் குறிக்கக்கூடிய மிக முக்கியமாக வந்து செவ்வாய் பகவான். செவ்வாயோட புதன் சுக்கிரனுடைய நிலை எப்போதும் தன் வீட்டுக்கு முயற்சி ஸ்தானமாகவும் அதே சமயம் அஷ்டமஸ்தானமாகவும் வரக்கூடிய இந்த செவ்வாய் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் யோகத்தை செய்து விடுவார்கள், தெளிவடைய செய்வார்கள். எல்லா விதத்திலையும் யோக பலனை பெறுவதற்கான வழிவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஏழு அதிசயன்றது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு உயர்வான விஷயத்தை கொடுக்கும். அதில் முதல் விஷயமே உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு வந்து கொண்டே இருக்க போகிறது. ரொம்ப நாளாக வராத பணம் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். காரணம், அந்த செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிரன் மூ கிரகங்களும் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வையில் அந்த இடத்தை பார்க்கக்கூடிய இடம் யோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கூடியது. அப்போ யோக வாழ்க்கைக்கு போகும்போது வீடு வாங்கின சொத்துக்கள் எல்லா நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பை உண்டாக்கும். அதற்காக பணவரவை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலை உண்டாக்கும். பணம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப நாள் வராத பணவரவு, ஒரு நல்ல வேலையில் உங்களுக்கு பணவரவு, ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இப்படி பல்வேறு விதமான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போக வைக்கும். இல்லை ரொம்ப வருஷமாக என்னால் போக முடியாமல் தடுத்துட்டு இருக்குது, ஆனால் என்ன ஒன்றுனா இந்த வேலையை விட இன்னும் பெட்டராக போகலாமா அப்படின்ற எண்ணத்தை வந்து ராகு பகவானின் மூன்றாம் பார்வை, பதினொன்றாம் பார்வை சனி வீட்டையும் சனியுடைய ராகுக்கு பன்னெண்டாம் விரையாதிபதி ஸ்தானமாகவும் இவர் செயல்படும் போது ஒரு வேலை கிடைக்கும், இதை விட இன்னொரு பெட்டராக இருக்குது, அது வரைக்கும் அதை வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு. உதாரணத்துக்கு திங்கக்கிழமை வந்துடுங்க வேலைக்குன்றாங்க, செவ்வாய்க்கிழமை வந்து புதன்கிழமை வந்துடுங்கன்றாங்க, சனிக்கிழமை வந்துடுங்க, ஏதோ ஒரு நாள் வந்துடுறேன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேலை வந்து இது இங்கேருந்து 4 கிலோமீட்டர் போகணும், இங்கே பக்கத்துலேயே 1 கிலோமீட்டரில் ஒரு வேலை இருக்குது, அதுக்காக நான் அந்த வேலைக்கு அது பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம். அந்த மனநிலை வந்து செவ்வாய் புதன் செஞ்சிகிட்டே இருக்கும். இது சுய ஜாதகத்துலேயும் சரி கோச்சாரத்துலேயும் இப்போ கூடியிருக்கு, கூட சுக்கரன் இருக்கிறதுனால அதை பேலன்ஸ் பண்ணிடும்னு வச்சிங்களேன். எப்பயுமே தனித்த ரெண்டு கிரகங்கள் தான் அவருடைய தன்மை வந்து ரொம்ப ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ அங்கே சுக்கரன் இருக்கும்போது இதோடைய தாக்கங்கள் எல்லாமே பேராக பாசிட்டிவாக கொண்டு போயிடும். ஸோ அந்த நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வழிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும். அதே மாதிரி எதிர்மறை மனிதர்கள், எதிர்மறை செயல்களை செய்யக்கூடியவர்களும் கூட இந்த டைமில் வந்து பேசும்போது கவனமாக பேசணும். ஏன்னா ஒன்று கூட ஒன்று பேச வைக்கும், உங்களை அறியாமல் தான் பேச வைக்கும், நீங்கள் எதுவும் பேசுறது கிடையாது. அந்த பேச்சில் வந்து அவன் குத்தி காட்டுறாங்க, வலியை கொடுக்குறாங்க, பதிலுக்கு 2 மடங்கு வலியை கொடுக்கணும்னு கோபத்தில் நம்ம பேசுகிறோம், அதை விட பதிலுக்கு அவன் 4 மடங்கு வலியை கொடுக்குறான், திருப்பி 8 மடங்கு வலியை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவன் திருப்பி பதிலுக்கு 16 மடங்கு வலியை கொடுக்குறான்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பலவீனமாக ஒரு சைடு ரொம்ப இருப்பாங்க, இதயம் வலிக்கும், ஹார்ட் பீட் ரொம்ப அடிக்கும். இதில் ஹார்ட் வலிக்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த சுக்கரனுடைய நிலை வந்து கேது, அப்படியே சுக்கரன் ட்ராவல் பண்ணக்கூடிய நட்சத்திரமே அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகாத கேது சூரியனுடைய நட்சத்திரம். நீங்கள் அதை யோசிக்க மாட்டீங்க, என்னது ஆண் கிரகம், அது இல்லாமல் கேது வந்து ஒரு அமெரிக்க குறிக்க குடிக்கிறது, சுக்கரனுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது, பெண்களால் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடியது, செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால ஆண்களாலேயே அவமானம் ஏற்பட வைக்கிறது. கணவர் டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கிறவங்களாம் ஃபோன் பண்ணி இவங்களுக்கு அவங்களுக்கும் ஆர்கியூமெண்ட்டு கத்துறது திட்டுறது இதெல்லாம் அந்த டைம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த டைம் வார்த்தையை விடவே கூடாது, அதே மாதிரி வார்த்தையை விட்டாலும் பயப்படக்கூடாது, அதை மனசுக்குள்ளே ஏற்றிக்க கூடாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத திருமண வாழ்க்கையில் புதிய திருமண வாழ்க்கை பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அடுத்தது குழந்தை பாக்கியம், ரொம்ப நாளாக இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், புதிய நண்பர்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருந்த நோய், நீண்ட நாளாக இருந்த பிணி சரியாகிடும், சரியாகிவிடும். இந்த இடத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், அந்த பிணியை ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் உங்களுடைய கவலை, பயம், கோபம்,
வெறுப்பு, இது எல்லாமே செவ்வாய் புதனில் வந்துடும். இது எல்லாமே தேவகுரு அணியில் இருக்கக்கூடிய அமைப்பு தான். இது எல்லாமே கோபம், வெறுப்பு, டென்ஷன் எல்லாமே அந்த இதை வந்து ரொம்ப ரொம்ப அதில் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப விருப்பப்பட்டு அது கிடைக்கலன்னு பார்த்து ஏக்கத்தை மட்டும் தவிக்க கொடுக்கவே கூடாது. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷன் காத்துட்ருக்கு, கொடுக்கலான்னு கடவுள் இருக்காரு. என்ன இந்த குழந்தைய பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குது, வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது, எதிர்மறையாகவே பேசிகிட்டு இருக்குது. எப்போ தான் இது எல்லாம் டோட்டலாக கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும், சரியாகும், இதுக்கு அந்த தன்மை மாறாதா, சரியாகாதா அப்படின்னு அந்த ஒரு வெறுப்பு உணர்வுக்கு வந்து கடவுள் கொடுத்துட்டாலே போராட்டமாக இருக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த விஷயத்தை எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. நீங்கள் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டோட்டலாக வந்து உங்களுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றது அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு எல்லாமே அழகாக கொடுக்கணும்னு இருக்குது, பணம் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கணும், ஆனால் நீங்களே தான் கவலைப்பட்டு பட்டுப்பட்டு அது கீழ்நிலைக்கு தள்ளக்கூடிய விஷயத்தை வந்து சந்திச்சிட்ருக்கீங்க. அது அந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போயிடாதீங்க. அது உங்களுக்கு மேலும் மேலும் துன்பமான நிலையை வந்து கொடுத்துடும். அதே மாதிரி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆகாத ஆட்கள் அப்படின்னு தெரியுதுன்னா ஆரம்பத்திலே அதை நீங்கள் தவிர்த்துக்கணும். நீங்கள் வந்து நெருக்கத்தை காமிச்சு ரொம்ப இடம் கொடுத்துட்ட பிறகு அதை மாற்றணும்னு நினச்சா வீட்டில் கணவர்களுடைய மனைவிக்கு சண்டை, அணைக்கு கணவன் சண்டை, அது வந்து ஒரு பெண் தோழியாக இருக்கலாம், ஆண் தோழனாக இருக்கலாம், இந்த மாதிரி உறவு முறைகள்லையும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த காலகட்டத்துலேயும். இதை நினச்சி சந்தேகப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இதயம் வலியாக ஆரம்பிக்கும். அதை ஏற்றுக்கவே கூடாது. நெகட்டிவாக நான் இங்கே சொல்கிறேன்னா எதுவுமே கிடையாது. நம்ம ஆனால் வந்து அதுக்காக திட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது. சொன்னால் சண்டை போடுவாங்க, வருத்தம் போடுவாங்கன்னு பார்த்து சண்டை போடாமல் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டாலே அது சாதாரணமாக முடிஞ்சிடும். கடவுள்கிட்ட போயிட்டு இவருக்கு எங்கே இவர் இந்த பெண்ணுக்கு எங்கேயாவது வேலை கிடச்சிடணும், இந்த நபருக்கு ஆணுக்கு எங்கேயாவது வேலை கிடச்சிடணும், எங்கேயாவது வெளியே கிளம்பிடணுங்க அப்படின்னு ஒரு கடவுள்கிட்ட கோரிக்கை வச்ச நல்லதாக கோரிக்கை வைக்கணும். பொசசிவ்னஸ் நீங்கள் பிடிக்காத தன்மை சில விஷயங்கள் மைனஸாக இருக்கு தெரியும் பட்சத்தில் இதை நீங்கள் பண்ணணும்னு சொல்ல வரேன். அதை பண்ணிங்கனாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடும். கடவுள்கிட்ட ஒப்படைச்சாலே போதும். அதை விட்டுட்டு மைண்டில் ஏற்றிக்கிட்டு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு வருத்தத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறது சரியான விஷயமாக இருக்காது. எதிர்மறை சிந்தனை கொண்ட மனிதர்கள் வராங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் நிற்கணும். அதே மாதிரி உங்களுக்கு உறவுகள் மூலியமாக பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும், உறவுகள் பலம் பெறக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும், மிக முக்கியமாக தங்க நகைகள் அதிக அளவில் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும். ஏன்னா இந்த குரு வந்து சொந்த வீட்டை பார்க்குறாரு, சுக்கரனையும் பார்த்துடுறாரு. சுக்கரனை வந்து நேருக்கு நேராக வந்து பார்க்குறது இதுக்கு முன்னாடி சுக்கரனுடைய சொந்த வீட்டில் வந்து குரு பகவான் பார்த்தார். குருவோடைய ஒன்பதாம் பார்வையில் பார்க்கும்போது அந்த சுக்கரன் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு, தங்க நகைகளை வாங்க வைக்கிறாரு, பெரும் செல்வந்தர்களை சந்திக்க வைக்கிறாரு, திருமண வாழ்க்கை யோக நிலைக்கு ஏற்படுத்தி கொடுக்குது, குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கிறது, படிப்பில் முன்னேற்றம், வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது, புதிய வேலைவாய்ப்பு, வணிக ரீதியாக உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வந்து பன்மடங்கு லாபங்களை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் வாய்ப்பும் உண்டாக்கிறது. நெகட்டிவாக பேசக்கூடிய மக்கள், எதிர்மறையாக எண்ணங்களுடன் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து விலகிடுவீங்க. எது சரியாக இருக்குமோ அதை தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் போவீங்க. மிக முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அதிசயங்களில் மிக முக்கியமான ஒன்று, ரொம்ப வருஷமாக பேசாத ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க, அது உங்களுடைய வாழ்க்கையுடைய மொத்த லைஃப் ஸ்டைலையுமே அது மாற்றும், மொத்த லைஃப் ஸ்டைலுமே உங்களுக்கு மாற்றும். இதுக்கிடையே நீங்கள் ஜாதகம் பார்க்க நினைத்தால் 78 71 61 76 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள். எழுதிவிட்டு சொல்கிறேன், இந்த சூட்சமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள். இந்த பலன் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் கனடா நாட்டுக்கு வேலைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்றால் +1 416 357 0739 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயோ டேரெக்டாகவோ உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். கமெண்டில் நான் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் அடைந்தே தீருவேன்.
நல்லதே நடக்கும். பிரபஞ்சத்துக்கு நன்றி, பஞ்சபூதத்துக்கு நன்றி, நவகிரகத்துக்கு நன்றி. இல்லை, நன்றி என்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். இறைவனிடம் சென்றடையும் இந்த எனர்ஜியை சென்றடைஞ்சு உங்களுக்கு மீண்டும் அது கிடைக்கும். அது பன்மடங்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். இந்த காலையில் நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஒரு புது சேனல், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எல்லாரும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.